நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு இயேசுவை நாம் துதித்து மகிமைப்படுத்த இருக்கிறோம். முதலாவதாக, I will celebrate singing to the Lord. I will sing to him a new song. நான் கொண்டாடுவேன், பாடி போற்றுவேன். இயேசுவுக்கு நான் புது பாடலை பாடுவேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இயேசுவை துதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கரம் தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிக்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். எல்லாவற்றிலும் மேலாக இயேசு சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னா இயேசு அதுல சந்தோஷப்படுகிறாரு. சாத்தானுக்கு ரொம்ப துக்கம். யாருக்கு ரொம்ப துக்கம்? சாத்தானுக்கு ரொம்ப துக்கம். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நாம் கரம் தட்டி பாடுவோம். I will celebrate singing to the Lord. இந்த பாடல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடி தொடர்ந்து சில பாடல்களை நம்ம பாட இருக்கிறோம். பாடல் தெரியும் என்று சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். நாங்கள் பாடக்கூடியதான சில பாடல்கள் பழைய பாடல்கள். பாடுகிற எல்லா பாடலுமே பழைய பாடல் தான். தெரியும் என்று சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தெரியவில்லை என்று சொன்னால் பாடலை கற்றுக்கொண்டு எங்களோடு கூட கர்த்தரை துதிக்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுமின் இருக்கிறது. எழுமின்று ஒரு விஷயம் கூட இந்த பாடலை நம்ம கரம் தட்டி பாடப்படும். குருடரின் கண்களை அவர் திறக்கிறவர், செவிடரின் செவிகளை கர்த்தர் திறக்கிறவர். வியாதியில் இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தேவன் ஒருவரே. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த இடத்திற்கு அலைந்து திரிந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசு மன்னிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் பாதத்தில் வந்து விழுந்து, ஏசையா நான் ஒரு பாவி என்று சொல்லிட்டா, அவர் நம்மை உருமாற்றவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. துன்பத்தில் நமக்கு ஆறுதல் தருகிறவர். சுற்றிலும் அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், அநேக கஷ்டங்கள், துன்பத்தின் மத்தியிலே நாம் இருந்தாலும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது இயேசு ஒருவர் மாத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய பாரங்களை நீக்குகிறார், நம்முடைய சுமைகளை நீக்குகிறார். அல்லேலூயா. சத்தமரளிலே சொல்லுவாமோ, ஒரு நுகம் இருக்கிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பாரத்தை நீக்கி நம்முடைய நுகத்தை லெகுவாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமரளிலே சொல்லுவாமோ, அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதை இயேசுவை மகிமைப்படுத்த மன நிறைவோடு அவரை வாழ்த்த வந்திருக்கிறவர்கள் ஒரு விஷயம் கூட தலைக்கு மேல கரம் தட்டி அவரை மகிமைப்படுத்தினார். இயேசு நல்லவர். இந்த பாடலை நம்ம ஒரு விஷயம் கூட மூன்று சரணங்கள் தான் இருக்கிறது. அதை நாம் பாடும் பொழுது விடுதலையாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாரங்களை அவர் நீக்கவும், நமக்கு தேவையான ஆறுதலை இயேசு கொடுக்கவும். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா.
அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரின் பலனாய் இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையின் வழியாக நான் கடந்து கொண்டாலும் என்னை ரட்சிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு ரட்சகராயிருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் எனக்கு தஞ்சமாயிருக்கிறார், அவரே எனக்கு புகலிடமாயிருக்கிறார், அவரே எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். அவர் நல்லவர், அவருடைய கிருபையை நமக்கு என்று வெளிப்படுத்த இயேசு நல்லவராகவே இருக்கிறார். பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவர்களாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன், மகிமையினால் நீர் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து நீர் என்னோடு இணைவிடுவீராக, நீரே எனக்கு பலனாயிருக்கிறீர். பணம் எனக்கு பலன் அல்ல, ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு பலன் அல்ல, பெயர் புகழ் எனக்கு பலன் அல்ல, இயேசு ஒருவரே எனக்கு பலனாயிருக்கிறார். கர்த்தாவே என் பலனை உண்மையில் அன்பு கூறுகிறேன்.
நாமத்தில் ஜெபம் கேளு. நல்ல பிதாவே,